நான் டாக்டர் செந்தில் அவர்கள்ட்ட கேட்கணும். டாக்டர் செந்தில், உங்க பார்வை என்ன ஊரடங்கில்? இது திரு அமலோற்பன ஒரு மிக முக்கியமான கருத்தை சொல்லியிருக்க, முதல்ல அதை வலியுறுத்த விரும்புகிறேன். இவங்க வந்து நல்ல ஒரு புல்லட்டின் வெளியிடுறாங்க, பல்வேறு தகவல்களோடு எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு வேண்டிய மிக முக்கியமான தகவல், இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்டவைகள் எத்தனை கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு கொரோனா வைரஸ் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டது, எத்தனை பேர் ஏ சிம்டமேட்டிக்காக இருந்து ட்ரேஸ் பண்ணாங்க. இன்றைக்கு கூட ஒருத்தர் விபத்தில் அடிபட்டு கேஎம்சி போகிறாரு, டெஸ்ட் பண்ணால் பாசிட்டிவ், அவருக்கு எந்த சிம்டமும் இல்லை. இன்னைக்கு இறந்து போன இரண்டு பேரில் ஒருவர் கொரோனா நோயினால் இறந்தார்னு அரசாங்கம் அறிவிச்சிருக்குது. கஸ்தூரிபா காந்தி அந்த மருத்துவக் கல்லூரியில் இறந்த அந்த பெண்மணி, 27 வயது பெண்மணி, கொரோனா நோய்க்காக அட்மிட் ஆகலை. அவங்க வேறு காரணத்தில் இறந்து போறாங்க, அவங்களை பரிசோதனை செய்யும் போது கொரோனா இருக்குது. நாம் கொரோனாவுடைய வீரியத்தை தெரிந்து கொண்டுதான், எந்த அளவுக்கு பரவிருக்கு என்பதை அறிந்து கொண்டுதான், இனிமேல் 3ஆம் தேதிக்கு பிறகு எத்தகைய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் முடிவு செய்ய வேண்டும். நாம் சென்னையில் அதிகரிக்கிறது, எனக்கு உண்மையிலேயே அவர் சொன்னார், கோழிட்டு காட்டாரு, மறுபடியும் வலியுறுத்துறேன், சென்னையில் 10 லட்சம் பேருக்கு 3096 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டது 3 நாள் முன்னால். இன்றைக்கு ஏறக்குறைய 10 லட்சம் பேருக்கு 3300 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கடலூரில் 10 லட்சம் பேருக்கு 216 பேருக்கு தான் பண்ணியிருக்காங்க. அப்போ பரிசோதனை அதிகம் செய்யும்போது அதிகம் பேர் பாசிட்டிவ் வருவாங்க. பாசிட்டிவ் வருவது ஆபத்து அல்ல. அவர் சொன்ன மாதிரி யாருக்கு சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஏஆர்ஐ வருது, எஸ்ஆர்ஐ வந்தால் ஆபத்து. நீங்க இந்த புள்ளிவரோட மிக முக்கியமான ஒரு புள்ளிவரத்தை மட்டும் பார்க்கணும். ஏன்னா இவங்க வந்து புள்ளிவரத்தில் எஸ்ஐஆர்ஐ சொல்லல, யாரு லங் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கன்னு சொல்லல, ஒன்லி டோட்டல் பாசிட்டிவ் கேஸ் சொல்றாங்க, அதுக்கு மீனிங்கே இல்லை. ஆனால் அதை விட வேற ஒரு புள்ளிவரம் சொல்றேன். தமிழகத்தின் மக்கள் தொகையில 27 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்தியா முழுவதும் 1075 பேர் இறந்து போயிருக்காங்க. எவ்வளவு மக்கள் தொகை? 137 கோடி மக்களுக்கு 1075 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா அமெரிக்கால வெறும் 37 கோடி இருக்கிற அந்த மக்கள் தொகையில 61,000 பேர் இறந்துருக்காங்க. அங்கே நோயின் தீவிரம் அதிகமாக இருக்குது. இந்தியாவிலும் தமிழகத்திலும் குறைவு என்பதை முதல்ல அண்டர்லைனாக எடுத்துக்கணும். நான் எஸ்ஐஆர்ஐ சொல்ல, பாசிட்டிவ் சொல்ல, டெத்து மட்டும் சொல்கிறேன். அப்படி தீவிரமாக இல்லாததுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக ஆராய வேண்டும். அதுக்கு பல்வேறு காரணம் இருக்கு. அரசு நடவடிக்கை மட்டும் காரணம் இல்லை, அது ஒரு காரணம் நிச்சயமாக. இந்த ஊரடங்கு பலனளித்திருக்கிறது. அதைவிட முக்கியமாக அந்த வைரஸ் இந்திய மண்ணில் வேறு விதமாக செயல்படுகிறது. இந்திய மண்ணில் கடுமையான எஸ்ஐஆர்ஐயை உருவாக்கவில்லையா என்பதை இப்போ ஐசிஎம்ஆர்லாம் இருக்கார், அவர் தான் சொல்லணும். என்னை பொறுத்தவரை இந்தியாவில் இந்த வைரஸ் கடுமையான நோயை உருவாக்கவில்லை என்பது தான் அண்டர்லைன். சரி, அப்படி இருக்கும் சூழ்நிலையில் நம்ம திரு மாரியப்பன் பேசலாம். பொருளாதார பாதிப்புகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு செய்யணுமா? உங்க கருத்து ஊரடங்கை நீட்டிக்க வேண்டாம்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அப்படித்தானே செந்தில்? திரு செந்தில், அப்படி நீட்டிக்க வேண்டுமானால் அறிவியல் பூர்வமாக இந்த நோய் பரவக்கூடிய ஆபத்தானது என்பதை அறிவியல் நிபுணர்கள் சொல்லட்டும். நாம ஒரு வெளிநாடு என்ன செய்கிறதோ அந்த தடுப்பு நடவடிக்கை தான் கன்டினியூ பண்றோம். இனி இந்தியாவுக்கான, இந்திய மண்ணுக்கான ஒரு திட்டத்தை வகுக்கணுங்கிறது என்னுடையது.